ஸ்கோர் நம்பர்ல வந்து இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன். இது வந்து உங்களோட வருஷத்துல இருந்து எடுக்கக்கூடிய நம்பர். இது வந்து ரொம்ப லக்கியான நம்பர். இப்போ வந்து குவா நம்பர் கால்குலேட் பண்ணோடனே ஒன் டிஜிட்ல ஒரு நம்பர் வந்து நமக்கு வரும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரும். நீங்க ஒரு சின்ன ஒரு பேனா பென்னை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இல்லை மனக்கணக்கிலே போட்டுடலாம், ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நாள் பென் பேப்பர் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த குவா நம்பர் வந்து உங்களோட வருஷம், அதாவது உங்களோட பர்த் இயர், டேட்டு, மந்த் எல்லாம் தேவையில்லை, பர்த் இயர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட எக்ஸாம்பிள் ஃபார் உங்களோட பர்த் இயர் வந்து 1985 வச்சுக்கோங்களேன். இந்த கால்குலேஷன் ரொம்ப முக்கியமானது. 985 இதுதான் உங்களோட பிறந்த வருஷம். அப்படின்றப்போ இந்த வருஷத்தை மட்டும் கூட்டுங்க, அதாவது 1 + 9 + 8 + 5. ஸோ உங்களோட பிறந்த வருஷம் இந்த வருஷத்தை மட்டும் நீங்கள் கூட்டுங்க. அப்போ 1 + 9 வந்து 10, அப்புறம் 18, 23 இப்படி வந்திருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், கரெக்டா? இந்த இயரெல்லாம் கூட்டுறப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து, இந்த 1985 11 கூட்டுறப்போ 23 வந்து ஒரு டோட்டலாக ஒரு நம்பர் வருது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு டிஜிட்டில் நம்பர் வரும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு நம்பர் வந்துச்சு இல்லை, அதோட டோட்டல் பாருங்கள், 5. இங்கே 5ன்ற நம்பர் கூட்டி எடுத்து வச்சிட்டோம், உங்களோட வருஷத்துலேருந்து கூட்டி 5. ஓகே, இதுதான் 5. இப்படியா? இல்லை 2 + 3 போட்டிங்கன்னா, ஆ, 2 + 3 = 5. இந்த தான் 2 + 3 = 5 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நமக்கு நம்பர் 5 கிடைச்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். உங்களுக்குலாம் அந்த நம்பர் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி எடுத்துட்டீங்களான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போனீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாமே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது கூட நம்ம தெரிஞ்சால் தான் உங்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அவங்க சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஓகே. இப்போ அடுத்தது இந்த 5 வந்து வந்துச்சா, அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலாக இருந்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து குவா நம்ம நீங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னாலும் மேலுக்கு தனியாக மாறும், ஃபீமேலுக்கு தனியாக மாறும். அதாவது ஆண்களுக்கு வந்து கால்குலேஷன் தனியாக இருக்கும், பெண்களோட கால்குலேஷன் வந்து தனியாக இருக்கும் குவா நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆண்கள் மேல், இப்போ மேல் பர்சனுக்கு வந்து குவா நம்பர் 5 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேல் பர்சனாக இருந்தால், மேலாக இருந்தால் 11 - 5. 11ன்றது வந்து ரேண்டமாக வரும். இது இது வந்து இந்த கால்குலேஷனுக்கு வந்து நீங்கள் அது மீனிங் பார்க்க தேவையில்லை, அது நியூமராலஜியோட அது ஒரு பெரிய கான்செப்டில் வருது. ஸோ நீங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இங்கே 5ன்றது நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இருந்தால் 11 - 5. ஓகே, ஆண்களாக இருந்தால் 11 - 5 இந்த நம்பர். ஸோ ஈக்குவல் டு உங்களுக்கு எத்தனை வரும், 6. இப்போ ஆணாக இருந்தால் 1985 பிறந்த ஒரு ஆணுடைய குவா நம்பர் வந்து 6. இதே வந்து ஃபீமேலாக இருந்தாங்க, பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4, பெண்கள் வந்து 4 பண்ணும், 4. இங்கே மைனஸ் 5 போட்டிருந்தோம்ல, அதுக்கு பதில் இந்த இடத்துல ப்ளஸ் வரும், +5 வரும். ஓகே, நிறைய பேர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேஷன் இங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, 11 - வந்து ஆண்களுக்கு, 4 + வந்து பெண்களுக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 4 + 5 குவா நம்பர் வந்து இங்கே வந்து 1985 நம்ம டோட்டலாக வந்து 5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பெண்களாக இருந்தாங்கன்னா 4 + 5 வந்து 9. ஓகே, ஸோ இந்த வருஷத்தில் பிறந்த ஆண்களோட குவா நம்பர் வந்து 6 வரும், பெண்களோட குவா நம்பர் வந்து 9 வரும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து லக்கியா இருக்கும்ன்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த குவா நம்பரை வச்சு நீங்க என்ன உங்களோட அதிர்ஷ்டத்தை வந்து எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு பார்ப்போம். நம்பர் 4 குவா நம்பர் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த 4க்கு வந்து என்ன எனர்ஜி எல்லாம் ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். நம்பர் 4 வந்து
கோல்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் கோல்டு ஆர்னமெண்ட்டு, கோல்டு மோதிரங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும், லக்கியாக இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கார்னட் கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். அடுத்தது வந்து இப்போ ருத்ராட்சா நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா எட்டு முகம் ருத்ராட்சா வந்து உங்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும். அடுத்தது வந்து கலர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலர் வந்து ஃபேவர் பண்ணும். நம்பர் ஃபோர் குவா நம்பர் இருக்கிறவங்களுக்கு நம்ம ப்ரௌன் கலர் வந்து ஃபேவரபுளாக இருக்கும். இதே வந்து பணம் ரீதியான விஷயங்கள், ஒரு ரிலேஷன்ஷிப் ரீதியாக இந்த நம்பர் ப்ரிடிக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது பணப்பிரச்சனைகள் இருக்கா, இல்லை ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கா, இல்லை எஜுகேஷன் ரீதியாக பிரச்சனை இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு, இல்லை ஹெல்த் வைஸ் வந்து பிரச்சனை இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் இங்கே சொல்லக்கூடிய டைரக்ஷன் உங்களோட வீட்டில் ஃபேவரபுளாக இருக்கான்னு பாருங்கள். அந்த இடத்த வந்து சரியாக இல்லை அப்படின்னா இப்போ சின்ன சின்ன மாற்றங்களை அந்த இடத்துல ஏற்படுத்துங்க. ஒன்றும் பெரிய மாற்றம்னா இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பிளேஸ் பண்ணுறதா, அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை பண்ணுறப்போ நமக்கு வந்து இந்த எனர்ஜி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நம்பர் ஃபோரில் குவா நம்பர் ப்ரிடிக்ட் பண்ணவங்களுக்கு உங்களோட வெல்த் ரீதியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நம்பர் ஃபோர்ல இருக்கவங்க அப்படின்னா, உங்களோட வீட்டில் நார்த் டைரக்ஷன்ல ஒரு காயின்ஸ் எல்லாம் போட்டு, ஒரு பவுல்ல காயின்ஸ் போட்டு அந்த இடத்துல வீங்க, அங்கே பணம் ரீதியான தடங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதே வந்து ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்னா உங்களோட வீட்டில் சவுத் டைரக்ஷன் பாருங்க, அந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கணும். அந்த இடத்துல இன்டோர் பிளான்ஸ் வந்து எதுவும் ஃபேஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள், அங்கே வந்து ஹெல்த்தில் வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் ஈஸ்ட் டைரக்ஷன் நோட் பண்ணுங்கள். அந்த ஈஸ்ட்டில் வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. அங்கே கப்புள்ஸோட ஃபோட்டோ வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஜோடி புறாக்கள், இல்லை லவ் சிம்பல், இந்த மாதிரி என்ன சொல்கிறது, அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப்க்கு இல்லை வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு ரெண்டு பேர்த்தோட ஃபோட்டோஸு, ஒரு ஹாப்பி ஃபேஸஸ்ஸு இதெல்லாம் வந்து வைக்கலாம். இல்லை ரோஸோட ஃபோட்டோ வச்சாலுமே ஓகே. இல்லை பொக்கே வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க வீட்டில் அப்படின்னா அந்த பொக்கே வந்து இந்த ஈஸ்ட் டைரக்ஷனில் வைக்கலாம். அப்படி வைக்கிறப்போ ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அருமையாக இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து எஜுகேஷன் ரீதியாக, படிப்பு ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதிகமாக ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் உங்களோட புக் ஷெல்ஃபோ, இல்லை சரஸ்வதி ஃபோட்டோவோட படமோ, இல்லை ஒரு விளக்கு வைக்கிறதோ அந்த இடத்துல, அங்கே ஒரு டிவைன் கனெக்ஷன்ஸ் கொண்டுட்டு வர்றப்பவே வந்து உங்களுக்கு படிப்பு ரீதியான தடங்கல்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நம்பர் ஃபோர் குவா நம்பர்ஸோட இந்த டைரக்ஷனோட விஷயங்கள். இதை நோட் பண்ணிவிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கே லைஃப்பில் வந்து மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும்.